வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த காலியிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால ஐடியாவை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகள்லாம் வச்சுருந்தோம். அந்த செடிகள் வந்து ஒரு சில செடி ஒன்று ரெண்டு நல்லா தழுத்து வந்திருக்குது. இன்னும் ஒரு சில செடிகள் வந்து தழுக்காமல் பட்டு கூட போயிருக்குது. அந்த பட்டு போகிற செடிகளை அப்புறப்படுத்திட்டு மறுபடியும் ஒரு சில செடிகள்லாம் வாங்கியிருக்கிறோம். அந்த செடிகளை தான் இப்போ இந்த காலியிடத்தில் வச்சு பராமரிக்க போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க என்னென்ன செடிகள்லாம் வாங்கியிருக்கிறோம், என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் அப்படி பார்த்தீங்கன்னா ரோஸ் பூ செடிகள் தான் அதிகமாக வச்சுருக்கிறோம். அதுபோக ரெண்டு பிச்சிப்பூ செடிகள் வந்து இப்போ தான் வச்சு பராமரிச்சிட்ருக்கிறோம். பிச்சிப்பூ செடிகள் இது ஒன்று இருக்குது. இது வந்து போன வாரம் வச்ச பிச்சிப்பூ. அதுக்கப்புறம் தான் இந்த பிச்சிப்பூ வச்சு இந்த பிச்சிப்பூ செடி வச்சு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குது. இப்போ நம்ம அப்புறப்படுத்திட்டு வைக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான். இந்த ரோஸ் கட்டை வச்சுருந்தோம். இந்த ரோஸ் கட்டை பார்த்திங்கன்னா ஒழுங்காக சரியாக வளரலை. இது அப்புறப்படுத்த போகிறோம் முதல்ல. அடுத்தால இந்த இடத்துல இன்னொரு செடியை வைக்க ஏற்பாடு பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ரோஸ் பூ செடி வந்து நல்லா வளர்ந்துருக்குது. இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஓரளவுக்கு நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஒரு சின்ன தோட்டம் மாதிரி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். மறிக்குழுந்து, வெத்தலை கொடி, செவ்வந்தி பூ செடி, ரோஸ் செடி, இந்த மாதிரி கனகாமரம், இந்த மாதிரி ஒரு சில செடிகளை வீட்டில் எந்த அளவுக்கு நாங்கள் பேணி பாதுகாத்து வளர்க்க முடியுமோ அந்தளவுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இருவாச்சி பூ. இதுவும் இப்போ தான் வச்ச செடி, 1 மாதம் கூட ஆகலை. ஒரே ஒரு காலக்கூத்து என்ன அடி பார்த்தீங்கன்னா, இந்த சப்போட்டா செடி வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆகப்போகுது. ஆனால் இந்த செடி கொண்டு வந்து தரும்போது என்ன சொன்னாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, 6 மாதத்தில் உங்களுக்கு சப்போட்டா காய்ச்சிரும், இது வந்து ஒட்டு ரகம் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வச்சு 1 வருஷம் கிட்ட ஆகப்போகுது. ஆனால் இதுவரைக்கும் கொஞ்சம் கூட வளரலை. அந்த எந்த நிலமையில கொண்டு வந்தோமோ அந்த நிலமையிலேருந்து ஒரு ஸ்டெப் தான் வளர்ந்துருக்கே தவிர காய் காய்க்குமோ அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு இன்னும் அதுக்கான வளர்ச்சிகள் வந்து இல்லை. என்றைக்கு தான் இது வளரப்போகுது, இன்னும் கொஞ்சம் பெரிய செடியாக வளரப்போகுது, காய் வைக்க போகுது சொல்லி தெரியல. அதாவது செடியிலேருந்து மண்ணுக்கு கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் தோண்டி கொஞ்சம் கோழிச்சாணி அந்த மாதிரி எரு கொஞ்சம் வச்சு பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதையும் இப்போ பண்ண போகிறோம். எதிர்பாராமல் வாங்கின அலங்கார செடி கூட ஓரளவுக்கு நல்ல முறையில் வளர்ந்துருக்குது. நல்லா பார்க்கவும் கொஞ்சம் லுக்காக இருக்குது. நாம் இன்றைக்கி புதுசாக வாங்கி கொண்டு வந்திருக்கிற செடி வந்து இந்த செடிகள் தான். இந்த செடிகளை தான் நம்ம இப்போ ஏற்கனவே பட்டு போன செடிகள் இருந்த இடத்துல இப்போ வைக்க போகிறோம். 2 செவ்வந்திப்பூ செடி, 3 ரோஸ்பூ செடி வாங்கி வச்சுருக்கிறோம். இந்த செடிகளை தான் அந்த இடத்துல இப்போ வைக்க போகிறோம். ரோஸ் பூலாம் பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சரி வாங்க வைக்கலாம். முதல்ல புதுசாக ஒரு செடியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் உள்ள மம்பட்டியும் நம்ம வீட்டில் உள்ள கடப்பரம் எடுத்து வச்சாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வச்சிருந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் கட்டை, அதாவது இன்னொரு ரோஸ் மரத்துலேருந்து ஒரு ரோஸ் கட்டையை தான் எடுத்து வெட்டி வச்சுருந்தோம். அந்த ரோஸ் கட்டை பார்த்திங்கன்னா நாள் ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் தழுக்கவே இல்லை, அப்படியே வச்ச மாதிரியே நின்றுது. கடைசியில் பட்டும் போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கட்டையை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல இன்னொரு செடியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரோஸ் கட்டை மேலே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இந்த ரோஸ் கட்டை வச்சிருந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செமிச்சு போன நிலைமையில் தான் இருந்தது. இந்த ரோஸ் கட்டை பிடுங்கி பார்த்தாச்சு, ரொம்ப வம்பாக போச்சு, தூரப்பட்டாச்சு. அப்படியே அந்த இடத்த மறுபடியும் ஆழப்படுத்திட்டு இன்னொரு செடி வைக்கிறதுக்கான ஏற்பாடை தான் இப்போ பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த இடம் இன்னொரு செடி வச்சிருந்த இடம் அப்படிங்கிறனால தோன்றதுக்கு ரொம்பவே மெதுவாக தான் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆழம் தேவையோ அந்தளவுக்கு லேசான ஆழத்தை எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளர்றதுக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா முக்கியமாக உரம் தேவை. அந்த உரத்தை நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அது வேறு எங்கேயுமே இல்லைங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்து ஒரு 10 கோழிக்கிட்ட வளர்த்துட்ருக்குறோம். அந்த கோழியோட சாணம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பிளானில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கோழி சாணத்தை அள்ளி நம்ம வச்சக்கூடிய செடிக்கு ஒரு உரமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த கோழிச்சாணத்தை கூட்டுறதுக்கான வேலை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெருக்கு மாதிரி எடுத்து கோழிச்சாணத்தை உள்ளேருந்து ஓரளவுக்கு குறையாக தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணிடுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா கோழிச்சாணம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த செடி வைக்கிறதுக்கான கோழிச்சாணம் இதுலேருந்து நமக்கு கிடச்சிது. அந்த கோழிச்சாணத்தை ஒரு பேசலாம் எடுத்து நம்ம இப்போ எவ்வளோ ஆகணும் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். அதை தான் நான் இப்போ இந்த செடி வைக்கிறதுக்கும் பயன்படுத்த போகிறேன். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் எங்கள் வீட்டில் உள்ள கோழிச்சாணத்தை ஒரு சில செடிகளுக்கெல்லாம் வச்சுருக்கிறேன். அந்த செடிகள் வந்து நல்ல முறையில் வளர்ந்துருக்குது. அதை நான் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வீட்டில் உள்ள கோழிச்சாணத்தை நம்ம வந்து இதுக்கு நம்ம வீட்டு செடிகளுக்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். இந்த முறையை அது மாதிரி பற்றி தான் இந்த புளி செடிக்கு இதை கோழிச்சாணத்தை போட்டு செடியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். கோழிச்சாணத்தை போட்டு நம்ம இப்போ செடி வைக்கிற ஏற்பாடாக பண்ணலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்த 10 கோழியில் எவ்வளோ கோழிச்சாணம் கிடைக்குமோ அந்தளவுக்கு கோழிச்சாணத்தை எடுத்து அடுத்த செடி வைக்கிறதுக்கு நான் வந்து தயார் பண்ணிட்டேன். செடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பால் தான் இருந்தது. அந்த பிளாஸ்டிக் டப்பை பார்த்திங்கன்னா பிளேட் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாதுனால பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நடந்த ஒரு 1/2 ரூபாய் எடுத்து அந்த டப்பாவோட ஒரு சைடை வெட்டி அந்த செடியை எடுத்து அதுக்கப்புறம் தான் மண்ணுக்குள்ளே வைக்கலாம். அதனால் டப்பாவை வெட்டுதுக்கிற வேலையை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறேன். டப்பாவை வெட்டி அந்த செடியை இப்போ தனியாக நம்ம பிரித்து எடுக்கலாம். கொஞ்சம் கையில் லேசாக டேமேஜ் ஆகிட்டு இருந்தாலும் கஷ்டப்பட்டு டப்பா வெட்டி எடுத்தாச்சு. உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா 3/4 லட்சம் தான் மண் போட்டு செடி வச்சுருக்காங்க. அதை இப்போ டப்பாவை பிச்சு எடுத்து அந்த மண்ணை
தனியாக எடுத்து நம்ம தோண்டி வச்சுருக்கிற ஏற்கனவே தோண்டி வச்சுருக்கிற அந்த குழிக்கில் கொண்டு இந்த செடியை வைக்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தயார் பண்ணியிருக்கிற கோழிச்சாணத்தையும் உரம் கண்டிப்பாக அந்த செடிகளுக்கு வந்து உரம் தேவைப்படுது. அந்த உரத்தையும் நம்ம போட்டு இந்த செடி வந்து வைக்க போகிறோம். இந்த செடி வந்து ரொம்பவே செழிப்பாக வளரும் அப்படின்னு நம்பிக்கையில் நான் இந்த செடியை இப்போ வைக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கோழிச்சாணத்தை நான் ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா அந்த செடியெலாம் ரொம்பவே செழிப்பாக தான் வளர்ந்துட்டு இருந்தது. அந்த நம்பிக்கை தான் இப்போது கோழிச்சாணத்தை அடி உரமாக போட்டு எங்கள் வீட்டில் இருக்க புது உறவு இந்த ரோஸ் செடியையும் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுக்கிட்டுருக்கிறேன். என்னுடைய ஒய்ஃபுக்காக இந்த செடி ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கிட்டு வந்தாங்க. இந்த செடி கூடி சீக்கிரம் வளர்ந்து பெரிய லெவலில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் ஏதாவது ஒரு செடியோ மரமோ வச்சு நட்டு பராமரிங்க. இடம் கிடக்கவங்க ஒன்றுக்கு கூட நாலு செடியை கூட வளர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கோழிச்சடத்தை கீழே அடியில் அடி உரமாக போட்டாச்சு. ஏன்னா வேர்ப்பு இதில் தான் அதிக உரம் தேவைப்படுறதுக்கு, மேல்பரப்பில் உரம் தேவைப்படாது. அதனால் வேர்ப்பு இதில் உரத்தை போட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.